200 ஆண்டுகளுக்கு முதல் இந்த நாட்டுக்கு தொழிலாளர்களாக அடிமைகளாக விலங்கிடப்பட்டு இந்தியாவின் தமிழ்நாட்டில் இருந்து மன்னர்ல படகு மூலம் இறக்கப்பட்டு நடைப்பிணங்களாக மலையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள் தான் அந்த மலையக மக்கள். வருடங்களுக்கு மேலாக மலேக மக்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டுக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துடைய முதுகெலும்பாக இருந்தும் கூட இன்றைக்கு 200 வருடங்களுக்கு முன்பதாக இருந்த நிலைக்கும் விட எத்தனையோ மடங்குக்கு மேலாக வந்து மக்கள் முன்னேறி இருப்பதாக இருந்தால் அது எந்த விதத்திலையும் வந்து அரசினுடைய உதவிகள் ஊடாக இல்லாமல் அவர்களுடைய சொந்த முயற்சிகள் ஊடாக மட்டுமே அவர்களுடைய அந்த முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம். அந்த வகையிலே அவர்கள் ஒரு சமூகமாக ஒரு தேசமாக முன்னேறுவதற்கு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை உதவிகளையும் அரசியல் ரீதியாக வழங்குவதற்கு வடகிழக்கு வாழ் ஈழத் தமிழர்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். மலைய மக்கள் இந்த நாட்டிற்கு அவர்களுடைய உழைப்பை 200 வருடங்களாக தந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் பொருளாதாரம் வந்து அவர்களுடைய உழைப்பிலே தான் தங்கி இருந்தது. நாடு இவ்வளவு தூரம் முன்னேறியிருக்கு என்று சொன்னால் அல்லது நாட்டின் பொருளாதாரம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கின்றது சொன்னால் அவர்களுடைய உழைப்பு தான் இந்த நாட்டின் அத்திவாரமாக இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு அவர்களோடு நாங்கள் தோல்நின்று அவர்களுடைய பயணத்திலே கைகோக்கின்றோம். அதே வேளையில் அவர்கள் இதுவரையும் குடியிருப்பு வசதிகளோ அல்லது போதிய கல்வி சுகாதார வசதிகளோ இன்றி காணி உரிமையேற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே 200 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் நாங்கள் அவற்றை பற்றி எதுவுமே கருத்தில் கொள்ளாமல் இருந்து கொண்டு கொண்டோம். அதை அந்த நிலை மாற வேண்டும். அந்த நிலை மாறி அவர்களுக்காக அவருடைய உரிமைகள் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டோம்.